Welcome to CS Programs. In the video number, string.h என்ற header file இருக்கக்கூடிய strlen என்ற function வந்து பார்க்க போறோம். இந்த built-in function வந்து ஒரு stringோட length return பண்றதுக்காக யூஸ் ஆகுது. இப்போ அதுக்கான programஐ பார்க்கலாம். முதல்ல நமக்கு தேவையான அரே வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல அரேவுக்கு நம்ம நேம் வந்து சோர்ஸ்ன்னு வந்து கொடுத்துருக்கோம். அதனோட சைஸ் வந்து 20 கொடுத்துருக்கோம். இனிஷியல் ஸ்ட்ரிங்காக நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை வந்து கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல கம்ப்யூட்டர் சயின்ஸுன்ற ஸ்ட்ரிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 கம்மி தான். இப்போ நம்ம ஒரு சி அவுட் ஸ்டேட்மெண்ட்டில் கிவன் ஸ்ட்ரிங் இஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சோர்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸை வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறோம். பக்கத்தில் இட்ஸ் லென்த் இஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல strlen பில்டின் ஃபங்க்ஷனில் இந்த சோர்ஸ்ன்ற கேரக்டர் அரேவை வந்து ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். இது மாதிரி பாஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா அதில் ஆக்சுவலாக கண்டென்ட் எவ்வளோ இருக்கும் அந்த கேரக்டர் கவுண்ட்டை வந்து இது வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த இடத்துல நமக்கு சோர்ஸ்ன்ற கேரக்டர் அரேல சைஸ் வந்து 20 இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கோட சைஸ் லெஸ் தென் 20 தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ அந்த எக்ஸாக்ட் கேரக்டர் எத்தனை இருக்குதுன்றத தான் இந்த strlen ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா கிவன் ஸ்ட்ரிங் இஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இட்ஸ் லென்த் இஸ் 16 சொல்லியிருக்கு. ஸோ அப்போ இவ்வந்து கேரக்டர் அரேவோட சைஸ் 20 இருந்தாலும் நம்மளோட கண்டென்ட் வந்து இருக்கிறதுக்கு கூடியது 16 கேரக்டர் தான். 0 to 15th இண்டெக்ஸ் வரைக்கும் தான் வந்து செட் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் கேரக்டரை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு இந்த strlen ஃபங்க்ஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.